முதன் முதலாக 1 லட்சம் மரக்கன்றுகளை ஆரம்பித்து அது இன்று 27 லட்சம் மரக்கன்றுகளில் வந்து முடித்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். கோயம்புத்தூர் மக்கள்னாலே அதாவது இன்னமும் தமிழ் பேசும்போது அதற்கு ஒரு இனிமையும் மரியாதையும் இருக்குன்னா அதுக்கு காரணம் கோயம்புத்தூர் தான். இன்னமும் தமிழுக்கு வந்து அந்த இனிமை, அந்த உபசரிக்கும் தன்மை. ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை விரட்டினா கூட எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி இருந்துங்க, உங்களை வெட்டி போடுறதுங்க, கையை காந்து வெட்டி போட்டு போடுறதுங்க அப்படின்னு அதை கூட மரியாதையா சொல்ற ஒரே தமிழை பேசுகின்ற ஒரே மண் இந்த கோவை மண் தான். இந்த மண் வளமானது, இந்த மண் வளமாக இருப்பதால் இங்கு மக்கள் வளமாக இருக்கிறார்கள். இங்கு மக்கள் வளமாக இருப்பதால் தான் அவர்கள் பேசும் மொழியிலும் மரியாதை இருக்கிறது, இனிமை இருக்கிறது. அந்த விதத்துல டோட்டல் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு நகரம் என்றால் அது கோவை மாநகரம். இது மாதிரி விவேக் அந்தந்த ஊருக்கு போனா அந்தந்த மக்களை பத்தி பேசுவார்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்த கோயம்புத்தூர் தவிர நான் வேற எங்கேயும் பேச முடியாது.